Hi students, I'm Gothai. Welcome to my session. In the video, rational numbers eppadi simplify pannalam paakalam. So question paarenga, simplify 4 by 3 divided by 8 divided by minus 7 minus 3 by 4 into 4 by 3 plus 4 by 3 into minus 1 by 4. So in the question paathina ungalku vande ella operations ume kuduthirukanga paathina ungalku division irukke multiplication irukke appra addition subtraction irukke okay so idu eppadi solve pannalam paakalam so idu vande first part na eduthu solve pannirken idu vande paathina 4 by 3 idu vande division kuduthirukanga ratio number la division porathavile nama change operator vande change pannirnom and idu vande the term vande reciprocal pannanum okay so inga paathina into idu vande reciprocal pannumbodhu minus 7 by 8 nu varum ipo idu vande na 4 table la simplify pannirken idu 1 time இது வந்து 2 டைம் சோ இது ரெண்டு கேன்சல் பண்ண முடியாது அதனால ரிமைனிங் டம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க சோ 1 into minus 7 minus 7 3 2 are 6 சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் வந்து minus 7 by 6 இப்போ இந்த செகண்ட் பார்ட் இதுலயே கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே 4 4 சார் அண்ட் 3 3 சார் 1 டைம் சொல்லி கேன்சல் பண்ணா நான் இங்கே தனியாக எழுதி காமிச்சிருக்கேன் 3 பை 4 இன்ட்டு 4 பை 3 ஸோ இது ரெண்டுமே 4 டேபிளில் 1 1 டைம் அண்ட் 3 டேபிளில் 1 1 டைம் ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு டேர்ம் எல்லாமே 1 இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 1 தான் நெக்ஸ்ட் வந்து 4 பை 3 இன்ட்டு மைனஸ் 1 பை 4 ஸோ இதுலேயும் கேன்சல் பண்ண முடியும் இங்கே வந்து எழுதி காமிச்சிருக்கேன் 4 பை 3 இன்ட்டு மைனஸ் 1 பை 4 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 4 கேன்சல் ஆகிடுது ரிமைனிங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்குது 3 1 சார் 3 வரும் ஸோ இந்த மூணு பார்ட்டுக்கு ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சாச்சு இந்த ஆப்ரேட்டர்ஸை நடுவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போ சால்வ் பண்ணணும் இப்போ மூணுத்தோட அவுட்புட்டை எழுதிங்க மைனஸ் 7 பை 6 அடுத்தது மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 பை 3 ஸோ இங்கே வந்து 1க்கு வந்து அவங்க மைனஸ் ஆப்ரேட்டர் போட்டிருக்காங்க ஸோ இது ஆன்சர் வந்து 1 உங்களுக்கு ஆனால் இங்கே மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால அங்கே மைனஸ் 1 போட்டிருக்கோம் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் 1 பை 3 ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நடுவில் நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் இதுக்கு இல்லை அதனால் பை 1 போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ இப்போ இந்த 6 3 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள் ப்ரைம் நம்பர் பண்ணும்போது உங்களுக்கு 1 டைம் இது வந்து 6 வந்து 3 2 ஆர் 6 அடுத்தது 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும் இப்போ வந்து இந்த ஃபுல் டேர்மை நான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து 6 ஃபார்மில் இருக்குது அதாவது டினாமினேட்டர் 6ல் இருக்கிறதுனால இதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் இது வந்து ஹோல் டேர்மை வந்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது நியூமரேட்டர் 6 அண்ட் டினாமினேட்டர் 6ஆக இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3ல இருக்குது அப்போ 3 இருந்ததுன்னா இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த ரெஸ்ட் என்ன ஃபேக்டர் இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 6 ஆகும் மேலேயும் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃப்ராக்ஷன் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன் வந்து நீங்கள் வந்து டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணும்போது மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும் சேம் நம்பரால் ஏன்னா எல்லாமே டினாமினேட்டர் 6ல் இருக்குது இப்போ மேலே இருக்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிங்க மைனஸ் 7 மைனஸ் 6 அண்ட் மைனஸ் 2 ஸோ இதில் ப்ளஸ் காம்பினேஷன் எதுவும் இல்லை எல்லாமே நெகட்டிவாக இருக்குது ஸோ எப்படி வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடுவீங்களோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் நம்பர் எல்லாமே எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடுங்க ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7 மைனஸ் 6 வந்து மைனஸ் 13 வரும் அதோட மைனஸ் 2 ஆட் பண்ணும்போது மைனஸ் 15 இல்லைனா மைனஸை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு அப்படியும் பண்ணலாம் ரிமைனிங் டேர்ம் எழுதும்போது 7 ப்ளஸ் 6 ப்ளஸ் 2 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் மைனஸ் 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 வரும் ஓகே ஸோ டேரெக்டாகவும் நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுங்க மைனஸ் 15 பை 6 ஸோ இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்களா இது 5 டைம்ஸ் வரும் இது வந்து 2 டைம்ஸ் வரும் 6 வந்து இப்போ ரிமைனிங் ஆன்சர் எழுதுங்க மைனஸ் 5 பை 2 ஆப்ரேட்டர் மறந்துடாதீங்க ஓகே ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு மைனஸ் 5 பை 2 ஸோ இதில் பண்ணும்போது ரேஷனல் நம்பர் வந்து நீங்கள் வந்து டிவிஷனில் வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒன்று வந்து இன்டோ ஆப்ரேட்டர் மாற்றிக்கணும் அடுத்தது ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க இதில் கேன்சல் பண்ண முடியுன்றதுனால நான் கேன்சல் பண்ணி எழுதியிருக்கேன் அதே மாதிரி மற்ற ஆப்ரேஷனில் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்